வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்புக் ஆக்சசரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொசிசோ பிங்க் கலர் கேஸ். இது வந்து ஸ்க்ரீன் கார்டு, மேக்புக் 13 inch உடது. அடுத்தது பிங்க் கலர் செமி ட்ரான்ஸ்பேரண்ட் கீபோர்ட் கவர். டைப் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த கேஸ் உள்பக்கம் வந்து ஷைனிங்காகவும் வெளிப்பக்கம் மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட 4 பக்கமும் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் கிளிப் ஆகும். ஒன்ஸ் அதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்புக்கில் வந்து டைட்டாக நிற்கும், லூஸாக இருக்காது. இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மான கேஸ், மேக்புக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. மேக்புக்கோட அன்பாக்சிங் வீடியோ ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற கேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். அவங்க ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க அந்த கேஸோட பேக்கெட்டில், அதை வச்சு டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த கேஸை ஃபிட் பண்ணலாம். இந்த கேஸில் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைட்லேயும். அதில் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கரெக்டாக கிளிப் பண்ணணும். இந்த கேஸ் அவ்வளவும் வெயிட்டாகவும் இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கவரோட ஒரு சில்க் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்ம கேஸுக்கு கீழ்ப்பக்கம் ஒரு 4 ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அது இன் கேஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் வந்து நம்ம சார்ஜர், அடாப்டர், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் அப்படி எதனா இருந்ததுன்னா போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது அந்த கவர். அடுத்தது வந்து சாண்ட் டிஸ்க் பென் ட்ரைவ். இது வந்து 64 GB மெமரி இருக்கிறது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதில் ரெண்டுமே இருக்குது, நார்மல் யூஎஸ்பி அண்ட் யூஎஸ்பிசி இருக்குது. ஸோ நான் சாதா லேப்டாப்பில் ப்ளஸ் நான் யூஎஸ்பிசி இருக்கிற லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம். சின்னதாகவும் இருக்குது, ஸோ பாக்கெட்டில் பேக்கில் கூட எடுத்துகிட்டு போகலாம். கீச்சைன் ஹோல்டரும் இருக்குது, ஸோ கீச்சைன் கூட மாட்டிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ஜர் ப்ரொடெக்டர். நார்மலாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், கேபிளெல்லாம் கட் ஆகிற மாதிரி. ஸோ நான் இந்த கேபிள் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறேன். நான் இது வந்து என்னோடய மேக்புக் சார்ஜராக இருக்கட்டும், ஃபோன் சார்ஜராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து என்னோடய யூஎஸ்பி ஹப். இதில் வந்து 3 யூஎஸ்பி போட்டும் ஒரு யூஎஸ்பிசி போட்டும் இருக்குது. இதோட ப்ளக் வந்து யூஎஸ்பிசி. என் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்டேட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.